வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜீவிதா, விஜயா லேடிஸ் டெய்லர்லேருந்து. இப்போ நம்ம நார்மல் ப்ளவுஸ் எப்படி கட்டிங் போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு எட்ஜஸ் வரும் பார்த்திங்களா, நூல் நூலாக இருக்குமே அந்த பக்கத்தில் தான் எப்போவுமே எடுத்துக்கணும். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ப்ரிண்டட் மாதிரி இருக்கும், ஊசி போட்டாமல் ஊசி ஊசியாக இருக்கும், அந்த பக்கத்தை எப்போவுமே எடுக்கக்கூடாது. கரை பக்கம் சொல்லுவாங்க அதை, அந்த பக்கத்தை எடுக்கக்கூடாது, பிசுறு பக்கம் தான் எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம கை வெட்டலாம், அதில் கை மார்க் பண்ணலாம். வந்து ஒரு சாதா க்ளவுஸ் தான் நம்ம கட்டிங் போட போகிறோம். கை கரெக்டாக வச்சு, மேலே வச்சு கரெக்டாக வச்சு மார்க் பண்ணணும். இப்போ அது எக்ஸாக்டாக என்ன இருக்கோ அப்படியே வைக்கணும். இப்போ கஸ்டமர் சொல்லுவாங்க, அரை இன்ச்சு இறக்கணும், அரை இன்ச்சு தூக்கணும், கம்மி பண்ணணும், இறக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த சேஞ்சஸ்லாம் சொல்லணும். இவங்க வந்து இந்த கஸ்டமர் வந்து எதுவுமே சொல்லலை, இருக்கிறத அப்படியே தைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்கெங்கே தையல் வருதோ அந்த இடத்துல சூயிங் அலையன்ஸ் விட்டுட்டு மார்க் பண்ணணும். நான் வந்து ஹாஃப் இன்ச் அந்த மாதிரி நான் உங்களுக்கு சூயிங் அலையன்ஸ் விட்டுருக்கேன், அதே அளவே வச்சுக்கலாம் மார்க்கிங்க்கு. இப்போ வந்து எங்கெங்கெல்லாம் நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அதை அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ எங்கே மார்க்கிங் வருதோ அங்கே தான் வந்து தையல் வர வேண்டிய இடம். இப்போ கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டோம், எங்கே மார்க் பண்ணணுமோ அந்த இடத்துல ஆர்க் கட் போட்டுக்கலாம். இப்போ ஆழம் வெட்டிக்கலாம், ஒரு ஹாஃப் இன்ச் அந்த மாதிரி ஆழம் எடுத்துக்கலாம். ஷோல்டர் ஆர்க் கட் போட்டுக்கலாம். பக்கம் ஹர்கட் போட்டுக்கலாம். இந்த கோடு இருக்கிற பக்கம் தான் நம்ம அடிக்க வேண்டிய இடம். இப்போ கை முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து முதுகு, முதுகு வெட்ட போகிறோம். கரெக்டாக ஈவனாக ஸ்பிட் பண்ணிக்கலாம். ஸ்கேல் என்ன ஹைட்டோ அந்த ஹைட்டு போட்டுக்கிட்டோம். ஒரு குத்து மதிப்பாக ஒரு 1.5 இன்ச்சு அந்த மாதிரி இருந்தால் போதும். இதுக்கான அளவெல்லாம் கிடையாது, ஆனால் வந்து 1.5 இன்ச்சுக்கு மேலே தான் இருக்கணும். ஏன்னா நம்ம டபுள் ஃபோல்டிங் கொடுக்கணும்ல இடுப்பு மடிப்புக்கு. ப்ளவுஸ் அது மேலே அப்படியே போட்டுட்டு அப்படியே நம்ம மார்க் பண்ண போகிறோம். விரிக்கக்கூடாது, கரெக்டாக என்ன இருக்கோ அந்த இடத்துல கரெக்டாக. இப்போ ஷோல்டர் மார்க் பண்ணிட்டேன், அதே மாதிரி சூயிங் அலையன்ஸ் மார்க் பண்ணிடுறேன். ஷோல்டரோட ரெண்டு எட்ஜஸும் மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கை சுற்று, ஆமோட சுற்று மார்க் பண்ணலாம். நான் எங்கே ஃபிங்கர் வைக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. அந்த பிசுறு வரும்ல, ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த பிசுறு வரும்ல, அந்த இடத்த தான் நம்ம மார்க் பண்ணுறோம். கையில் வர இடத்த மார்க் பண்ணலாம். ஓகே, அந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க, அதை அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. எடுத்துட்டு
அப்படியே ரேண்டமாக ஒரு சர்க்கிள், மேபி பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 இன்ச்லேருந்து 1 இன்ச் வரலாம். இப்போ முதுகு மார்க் பண்ணியாச்சு, கட் பண்ணிடலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா சூயிங்களே எக்ஸ்ட்ரா விடணும், ஒரு 2 இன்ச்சஸ் விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பழகிறீங்கன்னா 2 இன்ச்சஸ் விட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கே வந்துடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா தான் நான் விட்டு வெட்டுறேன். அதேமாதிரி நெக்கை வெட்டிலாம் எனக்கு இடம் இல்லாதாலும் நான் திருப்பி திருப்பி வெட்டுறேன், கொஞ்சம் ஈவனாக போட்டு வெட்டணும், இல்லைன்னா வந்து அளவு மாறிடும். என்னோடய கட்டிங் டேபிள் ரொம்ப சின்னது, ஆனால் நான் திருப்பி திருப்பி வெட்டுறேன். ஒழுங்காக கழிக்கிறேன். ஃப்ரண்ட் மார்க் பண்ண போகிறோம், அப்படியே பேக் பீஸ் எடுத்து அப்படியே பிளேஸ் பண்ணிட்டு அப்படியே மார்க் பண்ண வேண்டியதுதான். பேக் பீஸ் எடுங்க, எடுத்துட்டு அப்படியே மேலே வைங்க. எந்த பக்கம் போட்டால் இடம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க, எந்த பக்கம் வேணாலும் போட்டுக்கலாம். ஏன்னா வந்து இவங்க கஸ்டமர் கொடுத்தது பார்த்தீங்கன்னா சின்ன துணி தான் கொடுத்துருக்காங்க, அதனால் இருக்கிற இடத்த வச்சு தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணி தைக்க முடியும். இடுப்பு பக்கமாக ஐ மீன் ஆமோல்லேருந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். பேக்கு அர்காத் போட மறந்துட்டேன், அதனால் அர்காத் போட்டேன். இப்போ இருக்கிறத அப்படியே மார்க் பண்ணிடலாம். கரெக்டாக எக்ஸாக்டாக எங்கே இருக்கோ அங்கே தான் மார்க் பண்ணோம். கொஞ்சம் நகர்ந்துச்சுன்னா கூட அகலம் அதிகமாகிடும். இப்போ ஃப்ரெண்ட்டு பாருங்கள், ஒரு 1/2 இன்ச் மடி, 1/2 இன்ச் மடிக்கிறேன் பாருங்கள். எதுக்குனாக்கா அப்போ தான் அந்த ஷோல்டர் வலிக்கிற பிரச்சனை வராது. தெரியுதுங்களா, 1/2 இன்ச் விட்டுருக்கேன், 1/2 இன்ச் மடிச்சிருக்கேன். இப்போ முதுகு பீஸ் எடுத்து போட்டுடலாம். ஷோல்டர் மார்க் பண்ணலாம், ஷோல்டர் மார்க் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், அந்த ஷோல்டருக்கும் இந்த ஷோல்டருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வருது, ஒரு 1/2 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக டிஃப்ரென்ஸ் வருது. இப்போ அங்கே அக்கில் என்ன கை வெட்டும் போது என்ன நம்ம மார்க் பண்ணோமோ அதே தான் இங்கேயும் மார்க் பண்ணணும். அப்படியே அங்கே அந்த துணி எங்கே இருக்கோ, அந்த ஸ்டிச்சிங் அந்த மடிப்புக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி எங்கே இருக்கோ அங்கே கரெக்டாக விரல வச்சு மார்க் பண்ணணும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்டு பாருங்கள், ஒரு 1/2 இன்ச்சு விடுறேன் நான் ஃப்ரெண்ட்டு. ஸோ இங்கே தைக்கும் போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், நம்ம வந்து 1/2 இன்ச்சு இறங்குவோம் தைக்கும் போது. ஸோ உங்களுக்கு தைக்கும் போது அந்த அளவு கரெக்டாக வந்து வந்துடும். ஃப்ரெண்ட்டு தான் கொஞ்சம் ரொம்ப கவனித்து பண்ணணும். இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். பாயிண்ட் மார்க் பண்ணிக்கலாம், நிப்பிள் பாயிண்ட். நீங்கள் நிப்பிள் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து கீழே அந்த ஜாயிண்ட் ஒன்று வரும் பாருங்கள், அந்த ஜாயிண்ட்லேருந்து 1/2 இன்ச் கீழே வைக்கணும். அதே மாதிரி பட்டி, கோக்கி பட்டி, பட்டி எங்கே வருதோ எக்ஸாக்டாக அங்கே மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து 1/4 இன்ச் வைக்கணும். சூயிங் அலையன்ஸ் போயிட்டு மேலே கீழே 1/4 இன்ச் சூயிங் அலையன்ஸ் ப்ளஸ் சென்ட்ரு டாட் எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா 1/4 இன்ச் பிடிக்கிறோம் நம்ம எக்ஸ்ட்ரா. நிப்பிள் மார்க் எங்கேருந்து பண்ணோமோ அங்கேருந்து கரெக்டாக எக்ஸாக்டாக எட்ஜஸ்லேருந்து ஜாயிண்ட் எங்கே வருதோ அது வரையும் ஒரு கோடு போட்டுக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இந்த கோட்லேருந்து அந்த கோட்டை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இடுப்பு பக்கமும் கரெக்டாக அந்த சூயிங் அலைன்ஸ் விட்டுட்டு ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோட்டையும் அந்த கோட்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச் விட்டுக்கோம் பார்த்தீங்களா, அதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ப்ளவுஸோட. சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிடுங்க. அந்த
அந்த சைடில் எதுக்கு நான் ஆஃப் இன்ச் வெளியே வந்திருக்கேன்னா, மேலே நம்ம குறைச்சிட்டோம்ல ஆஃப் இன்ச்சு, அந்த இன்ச்சு வந்து அதை வந்து சைடில் நம்ம வெளியே வந்திருப்போம். என்ன ரீசன்னா, என்ன ரீசன்னாக்கா, இப்போ வந்து ஃப்ரண்ட் வந்து அழுத்துதுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி ஆஃப் இன்ச் நம்ம வெளியே எடுத்துகிட்டு வந்தோம்னா அந்த அழுத்துற பிரச்சனை வராது. எனக்கு இது சக்ஸஸ் ஆயிருக்கு, அதை நான் அதனால் நான் அதை மெயின்டைன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இருக்கிற அளவோட 4 இன்ச் உள்ளே வருது ப்ளவுஸு. அப்படியே எடுத்து பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஹைட் எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச்சஸ் இருக்கட்டும், எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச்சஸ் கிட்ட விடுங்க. ரேண்டமாக ஒரு 1/4 இன்ச் வச்சுட்டு மார்க் பண்ணிடலாம். விசிறுலாம் வெட்டி எடுக்கிறேன். ரொம்ப ஷார்ப்பாக இருக்கக்கூடாது. பர்க்கத் போட்டினாதான் ஃப்ரண்ட் பக்கம். கட்டிங் ஓவர் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனல் பிடிச்சிருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.